நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் இப்போ ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு இனிமேல் எந்த ஒரு தடை இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆணித்தனமாக நம்ம அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் எந்த ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு இல்லை, இனிமேல் நம்ம சொல்லவே முடியாது. இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊரில் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா ஒரு ஊருக்கு திருவிழா நடத்துறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஜல்லிக்கட்டுங்கிறது முக்கியம். அதுவும் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, இனிமேல் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த எந்த ஒரு தடையில்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஜல்லிக்கட்டு வந்து ஒரு கலாச்சார நிகழ்வு, ஒவ்வொரு தமிழரோட பண்டைய காலத்துலேருந்து நடக்கிற ஜல்லிக்கட்டு. இப்போ வந்த பீட்டா அமைப்புகள் வந்து அதை எப்படியாவது தடை விதிக்கணும், இந்த ஜல்லிக்கட்டை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வை வந்து நம்ம நடத்துகிற விதமாக இனிமேல் எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடக்கும். அதே மாதிரி பீட்டா அமைப்பின் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா விலங்கு நல வாரியம் தொடர்ந்த அனைத்து வழக்குகளும் வந்து ஹைகோர்ட்டில் வந்து தள்ளுபடியாகிருக்கு. அதே மாதிரி 5 பேர் அடங்கிய உச்சநீதிமன்ற அரசியல் சாசனம் வந்து தீர்ப்பு எழுதிட்டாங்க. 5 பேர் சர்ச்சு அவங்க முன்னிலையில் வந்து தீர்ப்பு எழுதியாச்சு. இனிமேல் இந்த ஜல்லிக்கட்டுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மேற்பார்வையில் ஜல்லிக்கட்டு தீர்ப்பு கொண்டு வந்தாச்சு. இது வந்து வந்து அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் ஒவ்வொரு வருஷம் நம்ம யோசிக்க வேண்டாம்ல, ஐயோ இந்த வருஷம் இருக்கா என்ன தெரியலையே, இந்த வருஷம் நடந்துச்சு அடுத்த வருஷம் இருக்குதா என்ன தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் யோசிக்கவே வேண்டாம். இனிமேல் ஜல்லிக்கட்டு நடக்கும், அதனால் இனிமேல் எந்த ஒரு கவலையும் வேணாம், எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம். இருந்தாலும் நம்ம பீட்டா அமைப்பு வந்து நம்ம இன்னும் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு குழு கிடைக்கும், இந்த ஜல்லிக்கட்டை நிப்பாட்டணும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம தான் ஜல்லிக்கட்டை வந்து ஒரு ஜல்லிக்கட்டு கலையை வந்து வீட்டில் உசுராக வளர்க்குறோம். அதை ஜல்லிக்கட்டு கொண்டு போகும்போது எவ்வளோ அழகு சேர்க்குற விதமாக காலையை காலையே குளிப்பாட்டி அதுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம ஒரு வேளை சாப்பிட்றோமோ இல்லையோ அதுக்கு நேரத்துக்கு தண்ணி வச்சு தவிடு புண்ணாக்கு வாங்கி போட்டு கரெக்டாக நம்ம பராமரிக்கிறோம். நமக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம பார்த்துக்கிறது இல்லை, அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா உடனே டாக்டரை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதை சரியாக்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டு கலையை வந்து ரொம்ப பாசமாக வளர்க்குறோம். திடீர்னு ஜல்லிக்கட்டு இல்லைன்னா என்ன பண்ணுறது, அப்படியே நம்ம டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். அதனால் இப்போ வந்து எந்த ஒரு தடையும் இல்லை, இனிமேல் அந்த கவலை விட்டுடலாம். இனிமேல் அடுத்த ஜல்லிக்கட்டு எங்கே என்ன நடக்குது அப்படின்னு அதை பற்றி நம்ம இனிமேல் யோசிக்கலாம். இந்த அனுமதி வாங்கி கொடுத்த அனைவருக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி.